ஹலோ வியூவர்ஸ், ஐ மைக்லி. இன்னைக்கு 8th மேக்ஸ் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.4 6th தேர்ட் சம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். க்வெஸ்சன் பாருங்கள், 2 power -8 இன்ட்டு 4 power 2 இன்ட்டு 3 power 5 பை 3 power 7 இன்ட்டு 2 power 5 இருக்கு. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று தவிர மற்றது எல்லாமே நம்மளுக்கு ப்ரைம் நம்பராக இருக்குது. ஸோ நம்மளுக்கு 4 வந்து ப்ரைம் நம்பராக இல்லை, ப்ரைம் நம்பராக இல்லாத முதல்ல ப்ரைம் நம்பராக மாற்றிடுங்க. இன்னொன்று, நெகட்டிவ் பவர் இருந்துச்சுன்னா பிளேஸ் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நியூமரேட்டர்லேருந்தால் அதை அப்படியே எடுத்து வந்து டினாமினேட்டரில் இருந்து எழுதிக்கோங்க. டினாமினேட்டர்லேருந்தால் நியூமரேட்டரில் மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி மட்டும் மாற்றினா போதும், ரெசிப்ரோக்கல்னால் 1/2 இங்கேயே எழுதி கன்ஃபியூஸ்லாம் ஆகிடாதீங்க. ஸோ டினாமினேட்டரில் பவர் நெகட்டிவ் இருந்தால் நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. நியூமரேட்டரில் பவர் நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இப்போ 4 வந்து உங்களுக்கு தெரியும், 4 வந்து 2 2s are 4. ஸோ இதை 2 square எழுத போகிறேன். 2 square 4 பதிலாக 2 square எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயரை இங்கே எழுதணும், மறந்து போய் இதை விட்டுட்டு வெறும் இதுக்கு மட்டும் 2 square எழுதிடாதீங்க அவசரப்பட்டு. 4க்கான 2 square இது, அவங்க கொடுத்துருக்க ஸ்கொயரை நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது இது 3 power 5 ஆயிடுச்சா. இப்போ கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், 2 power 4ல இருக்க ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ -8 இருக்கு, நான் அதை அப்படியே கீழே எழுதியிருக்கேன். ஸோ 2 power 8 ஆயிடுச்சு இன்ட்டு 3 power 7 இன்ட்டு 2 power 5 இருக்கு. இப்போ பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. 2 power 4 ஆகிடும் இன்ட்டு 3 power 5 பை 2 power 8. இது என்ன பண்ணலாம்னா 8ம் 5ம் இருக்கு இல்லையா, மல்டிப்ளைல கீழே மல்டிப்ளைல இருக்குன்னும் போது நம்ம வந்து இது பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது டிவைடு கிடையாது, இதுக்கு தான் இது டிவைடு. இது கூட இருக்கும்போது இது எப்படி இருக்குன்னா மல்டிப்ளைல தான் இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகணும்னா 2 power 4 இன்ட் 3 power 5 பை 2 power 13 இன்ட்டு 3 power 7 இருக்குது. இப்போ பெரிய நம்பர் எங்கே இருக்கும், டிவைடில் தான், 2ம் 2ம் டிவைடில் இருக்குது, 3ம் 3ம் டிவைடில் இருக்குது. பெரிய நம்பர் எங்கே இருக்கும் அங்கே எடுத்துகிட்டு போய் சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் ரெண்டுமே நம்மளுக்கு கீழே தான் இருக்கு இல்லையா. ஸோ இந்த நம்பர் ரெண்டுமே வந்து நீங்கள் கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா 1/2 power 14 2க்கு பார்த்தீங்கன்னா 2 power 13 2க்கு பார்த்தீங்கன்னா -4 இருக்கும் இன்ட்டு 3 power 7 5 வந்து நம்மளுக்கு மைனஸில் வந்துடும். ஸோ ரெண்டுமே வந்து நான் கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ 1/2 பார்த்தீங்கன்னா இது 2 power 9 ஆகிடும் இன்ட்டு 3 power 2 ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும். அவங்க 2 power -9 கொடுத்துருந்தாலும் இல்லை 3 power -2 கொடுத்துருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி ஆன்சரில் நெகட்டிவ் பவரை நம்ம காட்டக்கூடாது. ஸோ நான் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து பையில் வந்து 1/2 power 9 இன்ட்டு 3 power 2 சொல்லி எழுதி சம்மை முடிச்சிருக்கேன். அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.